அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கமெண்ட் கிட் புல் அப்படின்ற கமெண்ட் தான். இந்த கிட் புல் கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டில் நம்ம மட்டும் ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ண போகிறதில்லை, கரெக்டுங்களா? நம்மளை மாதிரி நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி வேற ஒரு டெவலப்பர் ஒரு ஃபைலை வந்து ரிமோட் ரெப்பாசிட்ரிக்கு மூவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அந்த ஃபைலை எப்படி என்னோட ஒர்க்கிங் டைரக்டரிக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பயன்படுற ஒரு கமெண்ட் தான் இந்த கிட் புல் அப்படின்ற கமெண்ட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல வேற ஒரு டெவலப்பர் நம்மளோட ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு ஃபைலை மூவ் பண்ணணும் இல்லையா? அப்படி வேற ஒரு டெவலப்பர் இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஸோ நம்மளே போயிட்டு ரிமோட் ரெப்பாசிட்டரியில் ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரிக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? முதல்ல நம்மளோட கிட் லேப் கொண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு இந்த இடத்துல ஜாவா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் ஒன்று காமிக்குதுங்களா, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோடனே நியூ ஃபைல் ஃபைல் நேம் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு ஃபைல் டூ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு எழுதிக்கலாம், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எதனா எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு கமிட் மெசேஜ், நம்ம எப்படி நம்மளுடைய லோக்கல் ரெப்பாசிட்டிலேருந்து மூவ் பண்ணும்போது கமிட் மெசேஜ் ஒன்று கொடுப்போம் இல்லையா, அதே போல எங்கேயும் ஏதாவது கமிட் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் சும்மா கமிட்டட் ஃப்ரம் கிட் லேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எந்த பிரான்ச்சை நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு பிரான்ச் இருந்தேன்னா எந்த பிரான்ச்சை டார்கெட் பண்ணுன்றது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கிறதுனால இப்போ மெயின் பிரான்ச்சில் இருக்கட்டும். இப்போ நான் கமிட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன், அதாவது கமிட் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ண போறேன். இப்போ நான் கமிட் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ என்னோட பிரான்ச்சில் போய் நான் என்னோட ஜாவா ப்ராஜெக்டில் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு ஃபைல் டூ அப்படின்றது இருக்குது. ஆனால் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்னோட லோக்கல் ரெப்பாசிட்டியில் போய் பார்த்தேன் அப்படின்னா வெறும் எந்த ஃபைலும் இல்லை, ஏன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபைல் வச்சுருந்தோம், அதையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்னோட லோக்கலில் எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபைல் டூவை என்னோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வர போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிட் புல் அப்படின்னு நான் கொடுப்பேன். இந்த கிட் புல் கமெண்ட் என்ன பண்ணும், ஆல்ரெடி பேசியது தான், நம்ம ரிமோட் ரெப்பாசிட்டியில் இருக்கிறத அப்படியே நம்ம லோக்கலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும், சரிங்களா? சரி, இப்போ கிட் புஷ் பண்ணும்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ரெண்டு மூணு பிரான்ச் இருந்ததுன்னா எந்த பிரான்ச்சுக்கு நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல தான் கிட் புல்லுக்கும் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரான்ச்லேருந்து நான் புல் பண்ண போகிறேன், எந்த பிரான்ச்லேருந்து நான் எடுத்துக்க போகிறேன் கோடு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கும் இங்கே ஆரிஜின் ஆரிஜின் மெயின் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு பிரான்ச் தான் இருக்குது, ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் கிட் புல் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன், எப்பயும் போல யூஸ் பண்ணி கேட்கும். என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து செக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் இந்த இடத்துல பாஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபைல் டூ, ஃபைல் டூன்ற ஃபைலை தான் நம்ம புல் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? அந்த ஃபைல் டூன்றது வந்திருக்கு, அதில் ஒன் இன்செர்ஷன் ஒரு லைன் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லைன் இங்கே ஒன் ப்ளஸ் அப்படின்றதுன்னு காமிக்குது. ஒன் ஃபைல் சேஞ்ச் ஒன் இன்செர்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குது. கிரியேட் மோட், இந்த கிரியேட் மோட் எப்போல்லாம் கிரியேட் ஆகும் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் அந்த ஃபைல் இல்லாமல் இருந்து புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த கிரியேட் மோட் வரும். அதாவது நம்ம லோக்கலில் இந்த ஃபைல் டூ கிடையாது இல்லையா, ஸோ அதனால் கிரியேட் மோட் வந்திருக்கு, ஓகேங்களா? இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், என்கிட்ட அந்த ஃபைல் இருக்கா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ஃபைல்ஸ் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் டூ அப்படின்றது இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் வித் அதர் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன் நான். இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே கொடுத்துருந்த ஏபிசி அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோதான் கிட் புல்.